ப்ரோ, லியோ மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே தளபதி படம் வேற லெவல் தான் இருக்கும். தளபதி ஃபேன்ஸ்க்காக வெயிட்டிங். லியோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லியோ எனக்கு தெரிஞ்சு மொக்கையாக தான் இருக்கும். கங்குவா விட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாப் தான் ப்ரோ. லியோலாம் வந்து என்னத்துக்கு சாப்பிட்டு போயிடணும். எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். விஜய் படம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அதனால பார்க்க போக்குவரத்து பாதிப்பு அவ்வளோதான். ஏ கமல் தேட்டர் ஒரு சத்திய தேட்டர் வச்சுக்கோ. உன்னை யார் கேட்க போகிறேன்? குறிப்பிட்ட ஆளுகள் மட்டும் வச்சுக்கோ. ஸ்கூல் சீரீஸ் நல்லா பாட்டு பாடுவாரா? ஆ பாடுவார். இன்னும் ஒரு பூஸ்ட் அப்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம். அவர் வந்து பூஸ்ட் அப் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஹிட் ஆகலாம். நான் வந்து விஜய் ஃபேனால அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். விஜய் இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி இருந்தால் க்யூட்டாக இருக்கும் அப்படி சொல்லி. படம் கன்ஃபார்ம் ஹிட் தான், சூப்பராக இருக்கும். தேர் லெவல் எதிர்பார்த்துருக்கோம். தளபதிக்காக தான் வெயிட்டிங்க. தளபதி பார்க்கணும் அவ்வளோதான். தளபதி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? அவருடைய எல்லா படத்துக்கும் நான் பிக்கஸ்ட் ஃபேன். ஐ எம் வெரி வெரி ஃபேன். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிக் பாஸ் பார்ப்பீங்களா ப்ரோ? இல்லை பார்க்க மாட்டேன். பிக் பாஸ் பார்க்கலாமா இல்லை பார்க்கக்கூடாதுங்களா? மேக்ஸிமம் பார்க்காதீங்க. ஆனால் டைம் வேஸ்ட்னே சொல்லலாங்க. பிக் பாஸ் பார்க்குறவங்களை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க விட்டுருங்க. தயவு செஞ்சு மேக்ஸிமம் யாரையும் பார்க்கறதுக்கு புஷ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். கங்குவா விட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுனால பிடிச்சிருக்கேன்? நான் சூர்யா ஃபேன் ப்ரோ. விஜய்னா சுத்தமாக பிடிக்காது. விஜய் பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. அவனை கண்டாவே பிடிக்காது. அந்த பேரை கேட்டாவே பிடிக்கல ப்ரோ. அதில் எதுக்கு ப்ரோ அவனை பிடிக்கணும்? லியோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லியோ எனக்கு தெரிஞ்சு மொக்கையாக தான் இருக்கும். ஃப்ளாப்பு தான் ப்ரோ. விஜய் அவர்கள் நல்லா லோகேஷ் கனகராஜ் அவரோட டிரெக்ஷன் பண்ணியிருப்பாருல்ல. ஆமாம். அப்போ படம் நல்லா தானே இருக்கும். மேபி அந்தளவுக்கு ஹிட் ஆக சான்சஸ் இல்லை ப்ரோ. நிறைய படம் வந்துட்டு இருக்கு. அஜித் வருது, சூர்யாது கங்குவா வருது. கங்குவா வேற மாதிரி இருக்கு ப்ரோ. பிக் பாஸ் பார்ப்பீங்களா ப்ரோ? இப்போ லாஸ்ட்டாக உள்ள கண்டஸ்டன்ஸ்லாம் போயிருக்காங்கல்ல, அவன் கண்டஸ்டன்ஸ் நேம் யாராவது தெரியுமா? புல் சுரேஷ். விஜய் ஃபேன் எல்லாருமே? ஆமாம். எல்லா படம் லியோலாம் வந்து என்ன தூக்கி சாப்பிட்டு போயிடணும். பெஸ்ட் நான் எல்லாம். நிறைய ஆக்டர்ஸுக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் விஜய் அவர்கள் கொண்டு நிறைய பிரச்சனை வருது. என்ன காரணமாக இருக்கும்? அவர் வளர்றாருண்ணா, அதான் அவருக்கு அவருக்கு பிரச்சனையே. ஆமாம், வளர. அவர்கிட்ட யாரும் வர முடியாது. இப்போ லியோ வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம கேட்டோம். இப்போ லியோ வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு காரணம் நான் சொல்கிறேன். இதில் என்ன காரணம் வந்து ஹைலைட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷனாக இருக்குமா, இல்லை விஜயோட ஆக்டிங்காக இருக்குமா, அனிருத்தரோட மியூசிக்காக இருக்குமா? விஜயோட ஆக்டிங். விஜயோட ஆக்டிங்கோ அனிருத் மியூசிக்கு. நான் லோகி தானா? லோகேஷ் கனகராஜ் ஜானாவோட ஆக்டிங் மியூசிக்கோ ஆக்டிங்கோ கதையே கிடையாது. அவர்லாம் எப்பயோ பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த படம் 3 தான். அது மட்டும்தான் தரமா பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. விஜய் அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். விஜய் இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி இருந்தா க்யூட்டா இருக்கும் அப்படி சொல்லி. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் பண்றது எப்படி இருக்கணும்னு சொல்லி. இப்போ லியோ படம் ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒன்னு அனிருத்தரோட மியூசிக்கா, லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷனா, இல்ல விஜயோட ஆக்டிங் டென்ஸா? விஜயோட ஆக்டிங் தான். விஜயோட ஆக்டிங் தான். எது எடுத்தா விஜய் வந்து விஜய் ஆக்டிங் வந்து தனியா இருக்கும். இப்போ சிவகார்த்திக் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேஷுவலா எடுக்கிற மாதிரி இருக்கும். விஜய் எடுக்கிறதுல அவர் எடுக்கிறதுலயே ஆக்ஷன் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரு பண்றதே வந்து அவரை தானா எடுத்துட்டு பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அவரு பண்றது அவர் ஆக்ஷன் தான் காரணம் அது ஹிட் ஆகுறதுக்கு. விஜய் என்ன கதை சொல்லணும், நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ எடுக்கிற படம் நல்லா எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஐ மிஸ் யூ. அவ்வளவுதான். இது பிக் பாஸ் பாப்பீங்க? பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். எதுனால? நார்மலா தான் பார்க்க மாட்டேன். தெலுங்கு பிக் பாஸ் பார்ப்பேன், தமிழ் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். எதுனால? அது காரணம் இல்லை. நான் நார்மலி தமிழ் அவ்வளோ யாரும் தெரியாது. இந்த மாதிரி ஹீரோஸ் தான் தெரியும். ஸோ சீரியல் ஆக்டர்ஸு, யூடியூப் ஆக்டர்ஸ் யாரும் தெரியாது. ஸோ அதனால் அதை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேன். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய நடிகர்கள் அதை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி வேறு லெவலில் காட்ட போகிறாரு நம்ம லோகேஷ் சார். இதில் கமல் சார் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படத்தில். இப்போ ஆடியன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தளபதி இப்போ அரசியலுக்கு வர போகிறாருல, அதுக்காக இது தேவையில்லாத ஒரு அப்படி கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனால் சரியாக தெரியல எனக்கு. அவ்வளோதான். நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரதில்ல. விஜய்க்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் வருது? அவர் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் கொஞ்சம் இது பேசுவார் அவரோட படத்தில். அதனாலேயே அவருக்கு நெருக்கடி நிறைய இது வரும்னு நினைக்கிறேன் நான். என்னோட கருத்து. மூணு சிங்கம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? நடு சிங்கம் விஜய், இங்கிட்ட அனிருத், இங்கிட்ட லோகேஷ் கனகராஜ். மூணு சிங்கம் சேர்ந்தால் எப்படி பாய் அடிச்சுமா? அந்த
மாதிரி தான் ப்ரோ. ஸோ எனக்கு லியோவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை, சும்மா என்டர்டைன்மெண்ட்க்கு வேணால் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நிறைய பேர் நிறைய பிரச்சனை வருது, ஆனால் தளபதிக்கு மட்டும் எக்ஸஸாக நிறைய பிரச்சனை வருது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காரணம் யார்? ஃபேன்ஸ் தாங்க, அவங்க அம்மா ஃபேன்ஸ் தான். ஏன்னா இவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க அவ்வளோதான். இவரை பற்றி அவங்க அவங்கள பற்றி இவங்களை பேசி அவங்களுக்குள்ளெல்லாம் எதுவுமே அவங்க ஈஸியாக தான் கொண்டு போகிறாங்க. வந்து லியோ ஹிட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அது ஹிட் ஆகிறதுக்கு ஒரு என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று விஜயோட ஆக்டிங்காக இருக்குமா, இல்லை அனிருத்தோட மியூசிக்காக இருக்குமா, லோகேஷ் கணக்கு டேரக்ஷனாக இருக்குமா? படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆக தான் போகுது, அது ஒன்றும் சொல்லி. அது யார் படமாக இருந்தாலும் சரி அப்படி தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லோகேஷ் கணக்கு எடுத்துருது எல்லா படமும் சூப்பராக இருக்குது. விக்ரம் படமும் விக்ரம் படமும் கைதி படம் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, ரெண்டு படமும் சூப்பராக இருந்துச்சு. அதோட சீன்ஸில் வர்றதுனால இந்த படமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். அது விஜய் ஃபேனாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். விஜய் வந்து விஜய் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கவர் பண்ணாலும் நான் நம்புகிறேன். நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய பிரச்சனை வருது, ஆனால் விஜய்க்கு மட்டும் இன்னும் எக்ஸஸாக நிறைய வருது, என்ன காரணமாக இருக்கும்? அவன் ஃபேன் பேஸ் பிடிக்காமல் மற்றவங்க பண்ணுறது தான் காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். லியோ ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று லோகேஷ் கனகத்தோட டிரெக்ஷனாக இருக்குமா, அனிருத்தோட மியூசிக்காக இருக்குமா, இல்லை விஜயோட ஆக்டிங்காக இருக்கும்? மூணுமே சேர்ந்து இருக்கிறனால தான் ஹிட் ஆக போகுது. அதெல்லாம் நான் பொதுவாக சினிமா ஃபேன் ப்ரோ. நான் விஜய் படம் ரொம்ப பிடிக்கும். விஜய் ப்ரோ விஜய் சாரோட படம் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் படம் பிடிக்கும், அதே அளவுக்கு அஜித் சார் படமும் பிடிக்கும். இவங்க தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா படமும் பிடிக்கும், நல்லா இருந்தால் பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக, அதை அதனால் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மேபி அவங்க சைடில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், அதனால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். விஜய் படம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அதனால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக் பிக்சரே நல்லா இருந்ததுனா, பட் அதனால் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான். நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய பிரச்சனை வரும், ஆனால் விஜயருக்கு மட்டும் எக்ஸஸாக நிறைய வருதுல பிரச்சனை, என்ன காரணம்? ஒருத்தவங்க வளர்றாங்கனாலே பிரச்சனை வரதானே செய்யும். லியோவோட சக்ஸஸுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும்? மேபி அது ஸ்டோரி வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலாம், அவங்க அதுதான் ஸ்டோரி பிடிக்கிறது. விஜய் ஃபேன்ஸும் நிறையா இருக்காங்க, ஸோ படமும் எப்பவுமே வேற லெவலில் ஹிட்டாக தான் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க, அதனால மேபி நான் ஒரு மூணு பதில் சொல்கிறேன், இதில் என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்று லோகேஷ் கனகத்தோட டிரெக்ஷனாக இருக்குமா, அனிருத் அவரோட மியூசிக்காக இருக்குமா, இல்லை விஜயோட ஆக்டிங்காக இருக்குமா? மூணு பேரோட காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன், அதனால ஒர்க் அவுட் ஆகும். தளபதி அவருக்கு நிறைய பிரச்சனை வருதுல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? தளபதி பிரச்சனை இல்லை, பிரச்சனை வருது நீ கேட்குறீங்க. இப்போ ஆடியோ லான்ச்லாம் கேன்சல் ஆகுதுல, அதே மாதிரி ஒரு சில பிரச்சனை ரிலீஸ் ஆகக்கூடாதுலாம் சொல்லுவாங்க, அதனால என்ன பிரச்சனை, என்னால் வருது? போக்குவரத்து பாதிப்பு அவ்வளோதான். இது கமல் தேட்டர் ஒரு சத்திய தேட்டில் வச்சுக்கோ, உன்னை யார் கேட்க போகிறேன்? இந்த குறிப்பிட்ட ஆய்வுகள் மட்டும் வச்சுக்கோ, படத்தை வழியாக எல்லாரும் தேட்டரில் பார்க்க போகிறாங்க. எப்பயே குறுக்கு தான் பிடிக்கும் ஆசை, தேட்டரில் வச்சு ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணிக்கோ. லியோ ஹிட் ஆகுமா? படம் வெளியாட்டும், தொடர்ந்து ஆறு ஏழு படங்கள் தோல்வியில் தான் இருக்குது. நம்ம தான் சொல்லிட்டு இருக்க வெற்றி, வணிக ரீதியாக வெற்றி, மக்கள் ரீதியாக தோல்வி தான். ஒருவேளை வந்து படம் ஹிட் ஆகுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்குது? விஜயோட ஆக்டிங்காக இருக்குமா, இல்லை லோகேஷ் கனகத் டைரக்ஷனாக இருக்குமா, இல்லை அனிருத் மியூசிக்காக இருக்குமா? இல்லை இப்போ கபல் ஒரு படம் எடுத்தார்ல விக்ரம் சொல்லி, இப்போ யார் காரணம்? கபல் காரணமா, லோகேஷ் கனகத் காரணமா? அதில் யார் வச்சு தான் ஹிட்டு தானே? அப்போ லோகேஷ் கனகத் தான் ஒரு டேரக்டர் தான் இருக்குது, யார் வச்சுக்கிட்டு இருக்கு? அப்போ லோகேஷ் கனகத் ஹிட்டு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறோம், எல்லாரும் தான் அந்த படத்துக்கு தான் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் சில பிரச்சனைகளாக வருது, ஆனால் விஜயருக்கு மட்டும் நிறைய வருதுல, என்ன காரணமாக இருக்கும்? ரொம்ப பெரிய ஒரு ஆக்டராக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய விஷயமா பண்ணாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்வோம். பெரிய ஆக்டர் அதுவும் இல்லாமல் பெரிய லீடிங் ஆக்டர்னா கண்டிப்பாக வரும் ப்ரோ, வராமல் இல்லை, எல்லா படத்துக்கும் இப்போ பெரிய இது வர வேண்டியதுதான். இப்போ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்குது? சில பேர் இப்போ பிடிக்காதவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ப்ரோ, சரிங்களா? வெளியிலேருந்து தெரியும், படத்து ரொம்ப பெருசாக சொன்னதை பார்த்தா ஆடியோ லான்ச்லாம் கண்டிப்பாக வச்சுக்கணும் அவங்க. பட் அதையே தடுக்கிறாங்கன்னா வேறு சில காரணங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக வேறு சில காரணங்கள் இருக்கும், இவங்க வேறு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்கண்ணா. தளபதி படம் பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன். உள்ள படத்தில் யார் ஹீரோன்னு தெரியுமா? நீச்சா விஜய் பத்து அவரு அனிருத் அவர்கள். பிக் பாஸ் பாப்பீங்களா? பிக் பாஸ் பாப்போம். பிக் பாஸ் என்னெல்லாம் தெரியும்? நல்லா தெரியும். கூல் சுரேஷ் தெரியுமா? கூல் சுரேஷ் தெரியும். அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், கூல் சுரேஷுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
நல்லா பிடிக்கும். எல்லாம் பாட்டுல நான் பாடுவாரு, எல்லாம் நடிப்பாரு. கூல் சீரிஸ் நல்லா பாட்டு பாடுவாரா? ஆ, பாடுவாரு. அவர் பாடின பாட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? விஜய் பாட்டா தெரியும். தாய் பாட்டுல பார்த்தா நினைச்சு பாடி வரும் காட்டுக்கு ஒன்றும் இல்லை, காட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஆ, தெரியும் பாட்டு. ப்ரோ, நீங்கள் தளபதி ஃபேனா? ஆமாம் ப்ரோ. இப்போ லியோ ரிலீஸ் ஆக போகுது, அவர் எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? வெறித்தனமாக இருக்கும் எதிர்பார்க்குறேன் ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா போன படமே கொஞ்சம் ஃப்ளாப் ஆன மாதிரி லைட்டாக இருந்ததுங்க, ஆனால் இந்த வாட்டி அடிச்சு நொறுக்கிறோம். இப்போ ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஓவர் ரஸ் ஆச்சுன்னா. ஏதாவது ஏற்கனவே நிறையா இஷ்யூலாம் நடக்குது இல்லை, இந்த மாதிரி ரஸ்ஸில் யாராவது நசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுது, ஏதாவது சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா இந்த அரசியல் சம்மந்தமாக ஏதோ ஒன்று இருக்கலாம், மேபி. அவ்வளோ இப்போ நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறையா பிரச்சனை வருது, ஆனால் நம்ம தளபதிக்கு மட்டும் அதிகமாக பிரச்சனை வருதுல்ல, என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ வந்து எல்லா ஆக்டர்ஸும் ஈக்குவலாக பார்க்கறது இல்லை. இப்போ வந்து தலை தளபதி எனக்கு தலையும் பிடிக்கும், ஆனால் தளபதி தான் மை ஃபேவரெட்டு. தலையும் பிடிக்கும், ஆனால் எல்லாரும் காமனாக ஒரு ஆக்டர்னு பார்க்க மாட்டுறாங்க. எல்லாரும் என் தலைவன் பெருசு, உன் தலைவன் பெருசு, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்க மாட்டுறாங்க. அன்இக்குவலாக பார்த்துட்டு என் தலைவன் தான் பெருசு அந்த மாதிரி பண்ணுறதுனால பிரச்சனை வருது. லியோ வந்து ரிலீஸ் ஆகுதுங்களா, இந்த லியோ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு சொல்கிறேன், எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று, லோகேஷ் கனகாச்சாரோட டிரெக்ஷனாக இருக்குமா, இல்லை அனிருத்தரோட மியூசிக்காக இருக்குமா, இல்லை விஜயோட ஆக்டிங்காக இருக்குமா? ப்ரோ, தளபதி நடித்தாலே எந்த படமாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் ப்ரோ, எந்த படமாக இருந்தாலும் வசூலில் அடிச்சிடறாங்க. அதுக்கு மேலே என்ன ப்ரோ, இன்னொரு பூஸ்டப்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம். அவர் வந்து பூஸ்டப் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஹிட் ஆகலாம். நீங்கள் யாருக்காக போய் படம் பார்ப்பீங்க ப்ரோ? நான் தளபதிக்காக தான் ப்ரோ, ப்ளஸ் லோகேஷ், ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கும்.